இப்போ இது வரைக்கும் பார்த்ததுன்னா நம்ம ஏற்கனவே பழைய கிளாஸில் பார்த்தது. இப்போது இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னதுன்னா தோசை பார்த்து ஓபே தோபேஸ் தோஜர் தானே. இப்போ ஃப இது ஃபர் க ஜபர் போட்டோன்னா ஃப, ஃபர் க ஜேர் போட்டோன்னா ஃபி, ஃபாக்கு பேஷ் போட்டோன்னா ஃபு, தோசை ஜபர் இன்னொரு ஜபர் போட்டோன்னா பதிவில் அலிஃப் வந்துடும். அப்போ ஃபன் தோசை ஜேர் போட்டோன்னா ஃபின், தோபேஷ் போட்டோன்னா ஃபுன். தோப்பேஷுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், இப்படியும் வரும் இப்படியும் வரும். ஆனால் கடா ஜபர் பக்கத்தில் கடா ஜபருக்கு தன்வீன் வருமானம் வராது. இப்போது ஃபா இருக்கா, கடா ஜபர் போட்டோன்னா நீட்டுவோமா, ஃபா நீட்டுவோம், இதுக்கு தன்வீன் வருமானம் வராது, இதுக்கு வந்து தன்வீன் வராது. ஏன்னா இப்போது கடா ஜபர் கடா இந்த ஜபர் ஜேர் பேஷுக்கு மட்டும்தான் தன்வீனுங்கிற வார்த்தை. இப்போ நான் ஒரு எழுத்து போடுறேன், இது என்னது, ஏன் யா ரெண்டு புள்ளி மேலே வந்துச்சுன்னா தான் தா, கீழே வந்துச்சுன்னா யா. ஜபர்னா ஏ, இது சீன், சுக்குன்னு வச்சுன்னா எஸ். அப்போ மொத்தமா எஸ், இது த, இதான் யா இதான் தா. தால ஜபர் போட்டானா த, மொத்தமா எஸ், த, இது தோ. இந்த தாவையும் இந்த தாவையும் குழப்பிக்கிற கூடாது, த இது தோ. இப்போ எஸ் த எஸ் தான் போட்டிருக்கேனா தோ போட்டிருக்கேன், ஜேர் போட்டானா எஸ் த தி, எஸ் த தி, எஸ் தத்தி. இந்த தா வந்து நாக்க வெளியே நட்டி சொல்லணும், இந்த தா வந்து உள்ள மேல ஒட்டி சொல்லணும். ஆமா, இந்த தாவை நாக்க வெளியே நட்டி தான் சொல்லுவோம். இந்த தோவை நம்ம நுனி நாக்க மேல்பலோட வேர்ல வச்சு தோ, தாவும் இல்லாம தாவும் இல்லாம ரெண்டு கண்டையில தோன்னு சொல்லுவோம். எஸ் த தி, எஸ் த தி, எஸ் த தி. இப்போ இது என்னது, யா யா சுக்குன்னு வச்சனா பாருங்களேன், ஜேர் பக்கத்துல எது போட்டா நம்ம நீட்டலாம் சொன்னோம், யா போட்ட நீட்லாம் சொன்னோமா, அலிஃப்க்கு ஜபருக்கு அலிஃபும் ஜேருக்கு யாவும் பேஷ்க்கு வாவும் நம்ம சொன்னோமா. ஏன்னா அலிஃப் வந்து ஆ சவுண்ட் வரும், ஜேருக்கு வந்து யா சவுண்ட் வரும், பேஷ் ஊக்கு வந்து இவ்வுங்கிற சவுண்ட் வரும், ஆ இ ஊ அப்படின்னு நம்ம இதை வச்சு நீட்டிக்கிறோமா. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தீ போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் யா போட்டிருக்கேன்னா தீயை நீட்டுவோமா, தீ எஸ் ஒரு வார்த்தையோட ஐனும் ஹாவும் சேர்ந்து வரும்போது எப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். இப்போ நான் ச மீ ஹ, ச மீ ஹான் போட்டிருக்கேன், அடுத்து ச மீ அ, ச மீ ஆன் போட்டிருக்கேன். இந்த லாஸ்டில் பார்த்தீங்கன்னா இது ஹா இது ஐனு, ஆனால் ரெண்டுமே பார்க்க லைட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணான்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கேப் இருக்கும், ஹாக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும். ஆனால் இதுவே ஐனுன்னு வந்துச்சுன்னா க்ளோஸ் ஆகிருக்கும் இது, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஐனுங்கிறது இப்படி வரும்ட்டு, புரியுதா. இப்போ நம்ம இதில் வந்துடுவோம். இப்போ இது என்னது ஐனா, ஐனுக்கு நான் பேச போட்டேன்னா ஓ ஓ எஸ் த தி ஓ. இப்போ பேஷ்க்கு நம்ம எதை போட்டால் நீட்லான்னு சொன்னேன், பேஷ்க்கு நம்ம எதை போட்டால் நீட்லான்னு சொன்னேன், பேஷ்க்கு வந்து நம்ம வாவ போடலாமா, வாவ போட்டால் நீட்டலாமா. அப்போ இந்த இடத்துல வாவ போட்டுட்டு சுக்குன்னு முடிக்கிறோம். அப்போ ஊ நீட்டுவோம், எஸ் த தி ஊ. இப்போ லாஸ்ட்டாக நூன் வச்சுருக்கேன், நூனில் வந்து ஜபர் போட்டோன்னா எஸ் தத்தி ஊன. இந்த மாதிரி குரானில் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சேர்த்து சேர்த்து ஓதுனா கூட ஈஸியாக நம்ம சரளமாக ஓத கற்றுக்கலாம்.